ஆஜியா சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இரத்த அழுத்தத்தில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது லோ பிபின்னு சொல்லப்படக்கூடிய குறைவான இரத்த அழுத்தம் தான். இந்த குறைவான இரத்த அழுத்தத்தை பற்றி நம்மளை பல பேருக்கும் விழிப்புணர்வு கிடையாது, அதை பற்றி தெரிஞ்சிக்க எண்ணமும் கிடையாது. ஆனால் இந்த குறைவான இரத்த அழுத்தத்தை மருத்துவர்கள் அமைதியான ஆட்கொல்லின்னு சொல்லுவாங்க, அதாவது சைலண்ட் கில்லர்னு. இதயத்துக்கு தேவையான இரத்தம் செல்ல தடை ஏற்படும் பொழுது குறைவான இரத்த அழுத்தம் ஏற்படுது. ஏதாவது ஒரு சில காரணங்களால் இரத்த ஓட்டம் சில நிமிஷம் வரை இடுப்புக்கு கீழே நின்றுடுது. இதனால் இதயத்துக்கும் மூளைக்கும் செல்ல வேண்டிய இரத்தம் குறையுது. இந்த சமயத்தில் குறைவான இரத்த அழுத்தம் ஏற்படுது. இதற்கான அறிகுறிகளா தலை சுற்றல் ஏற்படுதல், மயக்கம், வாந்தி, வழக்கத்துக்கு மாற அதிகமான நாவறட்சி ஏற்படுதல், உடல் சோர்வு, உடல் பலவீனம், கண்கள் இருட்டாவது போன்ற உணர்வு, பார்வை திறன் குறைதல், மனக்குழப்பம், வேலையில் கவனம் இல்லாமல் இருக்கிறது, உடல் சில்லிட்டு போவது போன்ற உணர்வு போன்ற அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறியோ அதுக்கு மேற்பட்ட அறிகுறியோ தோன்றினா அது குறைவான இரத்த அழுத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அர்த்தம். இந்த குறைவான இரத்த அழுத்தத்தை வழக்கமாக எடுத்துக்கிற மருந்துகளோட சில இயற்கையான உணவுகளையும் பின்பற்றி வந்தாலே போதும் குறைவான இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட உணவுகள் என்னன்றதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல உப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். குறைவான இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க உணவில் வழக்கமாக சேர்த்துக்கிற அளவை விட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உப்பை சேர்த்து சாப்பிடணும். ஏன்னா குறைவான இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு உடம்புல சோடியம் அளவு சீராக வச்சுக்க வேண்டியது அவசியம். அதுக்கு முன்பு அவங்க உடம்புல போதுமான அளவு சோடியம் இல்லைன்றதை பற்றி மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசனை பெற்று அதற்கு பின்பு உப்பை உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாமா வேணாமான்னு முடிவு செய்யணும். ஏன்னா உணவில் அதிகமாக உப்பு சேர்த்துக்கிட்டா உயர் இரத்த அழுத்தம், உடம்புல நீர்த்தேக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உப்பை அதிகப்படுத்துறதுக்கு முன்பு மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்ச பிறகு உப்பின் அளவை அதிகரிக்கிறது நல்லது. அடுத்து துளசி இலைகள். இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கவும் குறைவான இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கவும் தினமும் துளசி இலைகளை மென்று சாப்பிடலாம். ஏன்னா துளசி இலைகளில் பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது. அதோட துளசி இலைகளில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க உதவுது. அதோடு உடம்புல இருக்கிற கொழுப்பின் அளவையும் குறைக்க உதவி செய்யுது. அடுத்து உலர் திராட்சைகள். தினமும் 5 உலர் திராட்சைகளை ஊற வச்சுட்டு காலையில் ஊற வச்ச உலர் திராட்சைகளை பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். உலர் திராட்சைகள் இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க உதவக்கூடியது. குறைவான இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தினசரி உணவோடு கொஞ்சம் உலர் திராட்சைகளையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்க இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க முடியும். அடுத்து பாதாம் பால். தினமும் இரவில் 5 பாதாமை தண்ணீரில் ஊற வச்சு தோல் உரித்து மிக்சியில் அரைச்சி பாலில் கலந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஏன்னா பாதாம் பாலில் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. குறைவான இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அவங்களோட அன்றாட உணவில் பாதாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தா அவங்களோட இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க முடியும், அவங்களோட ஆரோக்கியமும் மேம்படும். அடுத்து காஃபி மற்றும் டீ. குறைவான இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க காஃபி மற்றும் டீ போன்ற பானங்களை தினமும் அளவோடு எடுத்துட்டு வரலாம். குறிப்பாக குறைவான இரத்த அழுத்தம் தீவிரமாக இருக்கும் பொழுது ஒரு கப் காஃபி குடித்தா அது அவங்களோட இரத்த அழுத்தத்தை தற்காலிகமாக அதிகரிக்க உதவும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. காஃபி டீ போன்ற பானங்களை குடிக்க விரும்பாதவங்க அதுக்கு மாறாக கிரீன் டீயை தேர்வு செஞ்சு குடிக்கலாம். அதாவது கொய்யா இலை டீ, செம்பருத்தி இலை டீ, லெமன் கிராஸ் டீ போன்ற கிரீன் டீகளில் ஏதாவது ஒரு டீயை தேர்வு செஞ்சு குடிக்கலாம். இதனாலேயும் அவங்களோட குறைவான இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க முடியும். அடுத்து நீர் சத்து. குறைவான இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அவங்களோட உடம்பில் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். இளநீரையும் தாராளமாக குடிக்கலாம். இளநீர் உடம்பில் எலக்ட்ரோலைட்டுகளை அதிகமாக கொடுக்கக்கூடியது. உடம்பில் தண்ணீர் சத்து கம்மியாகும் போது அது குறைவான இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதை சரி செய்யக்கூடியது தான் இளநீர். தினமும் அதிகமாக தண்ணீர் குடிச்சிட்டு வரத்தோட பழசாறுகளையும் குடிச்சிட்டு வரலாம். குறிப்பாக மாதுளம் பழச்சாறை அதிகமாக குடிக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற பாலிஃபினால்கள் இரத்த அழுத்தத்தை சம நிலையில் வச்சுக்க உதவக்கூடியது. அடுத்து உணவு சாப்பிடும் முறை. குறைவான இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நாள்தோறும் உணவை 3 முறையை சாப்பிடுவதை காட்டிலும்
சிறிது சிறிதாக பிரித்து சாப்பிட்றத பழக்கமாக ஏற்படுத்திக்கணும். நீண்ட இடைவெளிகளை தவிர்க்க ஆரோக்கியமான சிற்றுண்டிகளை அப்பப்போ சாப்பிட்டு வரணும். இதனால் உணவுக்கு பிறகு ஒருத்தருடைய இரத்த அழுத்தத்தில் வீழ்ச்சி ஏற்படாமல் அதை தடுக்கும். அடுத்து முட்டை. விட்டமின் B12 அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடலன்னா உடம்புல இரத்த அழுத்தத்தின் அளவு குறைஞ்சி உடம்புல சோர்வு ஏற்படும். சீக்கிரமாகவே உடல் தளர்ந்து காணப்படுவாங்க. அதனால் குறைவான இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க விட்டமின் B12 அதிகமாக இருக்கிற முட்டையை அவசியமாக சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். அதோட அன்றாட உணவு பட்டியலில் சத்துக்கள் நிறைஞ்ச தானியங்கள், மீன், ஆட்டிறைச்சி போன்ற உணவுகளையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். அடுத்து ஆலிவ் எண்ணெய். நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு ரெண்டு வகையான கொழுப்பு இருக்குது. அதில் நல்ல வகையை சேர்ந்த ஆரோக்கியமான கொழுப்புக்கு ஒரு நல்ல உதாரணமாக ஆலிவ் எண்ணெயை சொல்லலாம். அதில் பாலிஃபினால்னு சொல்லப்படுற வேதிப்பொருள் இருக்குது. அது குறைவான இரத்த அழுத்தத்தை சரிசமமாக வச்சுக்கக்கூடியது. அதனால் ஆலிவ் எண்ணெயை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுகளை சேர்த்து சாப்பிட்டுட்டு வரதுனால குறைவான இரத்த அழுத்தம் இருந்தாலும் அதை சரிசமமாக வச்சுக்க முடியும். குறைவான இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இப்போ சொன்ன இந்த உணவுகளோட சில பழக்க வழக்கங்களையும் பின்பற்றி வரணும். அதாவது நீண்ட நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தால் இதய துடிப்பு குறையும். இதனால் அவங்களுக்கு தலை சுற்றல், மயக்கம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்க அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கிறது சிறந்தது. கனமான பொருள்களை தூக்கும் போது கூட சட்டுன்னு கீழே குனிஞ்சி பொருளை தூக்காமல் கொஞ்சம் பொறுமையாக குனிஞ்சி பொருளை தூக்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லப்படுது. இரவில் தூங்கும்போது தலையை சற்று உயரமாக வச்சு தூங்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இதனால் தலை சுற்றலையும் தலைவலியும் அவங்க குறைக்க உதவும். அதே போல் காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போது சட்டுன்னு எழுந்திருக்காம பொறுமையாக எழுந்து உட்கார்ந்துட்டு சில நிமிஷம் பிறகு எழுந்து நடக்க ஆரம்பிக்கணும். இதனாலேயும் குறைவான இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க முடியும். தினசரி எடுத்துக்கிற மருந்துகளோட இப்போ சொன்ன இந்த இயற்கை உணவுகளும் இயற்கை வைத்தியமும் இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க உதவக்கூடியது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் உங்களுக்கு எதை பற்றின தகவலை தெரிஞ்சுக்க விருப்பமோ அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.